ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடகராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்கார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. 2வது, உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இந்த மாதம் நீங்கள் மூவ் ஆவீங்க. உங்களுக்கான எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் ரொம்ப நல்லாவே நீங்கள் வரும். ரொம்ப நல்லா பில்டிங் இருக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். யார்த்தையாவது ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் உங்களுக்கு காலத்தில் கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் தேவையில்லாமல் யார்த்தையும் அனாவசியமான பேச்சு வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, ஹம்பிளாக பேசுங்க, ஹார்ஸாக பேசாதீங்க. டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானு தான் சொல்லணும். ஃபைனான்சியலாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல புதன் பின்னாடி வர்றாரு. பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கும் உண்டு. 3ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்காங்க, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் புதிய விஷயங்களில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பீங்க. அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே அமைவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கைகூடி வரும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கார். ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி, அது விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு விற்பதற்கு உரியவர்களுக்கு விற்பதற்கும் வாங்குவதற்கு உரியவர்களுக்கு வாங்குவதற்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் விவசாயம் சார்ந்த துறைகளும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதன் மூலமாக லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்டு இருக்குது. அதோட அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது. 5ஆம் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். இந்த மாதம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சில டூர் போவீங்க, இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அமையும்.
நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக லாபம் பெனிஃபிட் உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக 6 அதிபதி புதன் 2 இடத்தில் இருக்கிறதுனால ஸோ லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்துக்காக அது வாங்கினீங்களோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வர வேண்டியது தான் அந்த ஸ்காலர்ஷிப் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதோட லிட்டிகேஷன் எது இருந்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அடி வயிற்றுக்கு கீழ் உள்ள பாகங்களில் விஷனில் யூரினரி சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு உலகம். அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 7 இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 7 இடத்துல கேது. அப்படி இருந்தாலே மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய ஜாதகத்துக்கு 8 அதிபதி குரு பகவான், அவர் 10 இடத்துல இருக்கார். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் நன்மை, அரசாங்கத்தால் ஏதாவது ஹெல்ப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 9 இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அல்லது வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டானால் கூட அது நல்ல விதமாக அமையும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மிளகு உங்களுடைய 12 அதிபதி செவ்வாயம் 3 இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே தேவையற்ற விரயம் இந்த மாதம் டிராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் ஓரளவுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, அது இல்லாமல் பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 3 அதிபதி சூரிய பகவான், அவரும் 2 இடத்தில் இருக்கிறார். 3 இடத்துல செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுடைய முயற்சிகள் இலகுவாக வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்க, அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, அல்லது ஐடி பீப்புளாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு 7 இடத்தில் கேது, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக 6 அதிபதி சுக்கரனே 2 இடத்துல கேரியர் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, பட் உடலில் ஆரோக்கிய குறைவு உண்டு. மனைவிக்கு தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை நல்லா கூட்டுங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் சிவ வழிபாடு பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்கள் ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. அது ஒரு சில கெடுபலங்களையும் உங்களுக்கு குறைக்கும். நல்ல பலன்கள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை இந்த மாதம் உருவாக்கும். நன்றி, வணக்கம்.